ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? என்னுடைய பேர் மோனிஷாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு வ்ளாக் எடுக்கிறேன். அது என்ன வ்ளாகுன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து கூழ் ஊற்ற போகிறோம். ஸோ ஆடி மாதம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வம் வந்து கும்பிடுவாங்க. கூழ் ஊற்றுறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. அதை தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் தான் கோலம் போட்டேங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, நிறைய வேலை இருக்கும், கூழ் ஊற்றுறதுன்னா சும்மா இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து பால்கனிக்கு வந்து அங்கேருந்து காமிச்சிட்ருக்கேன். கோலம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது நான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிறேன், அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து நீட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம பூஜை ரூமை வந்து நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பூஜை சாமான் கூட நான் வந்து காலையிலேயே நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ எப்பயுமே நம்ம பூஜை சாமான் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக நம்ம கிளாத்தில் வந்து தொடச்சி எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நீட்டாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஈரமாயிடுச்சுன்னா அடுத்தடுத்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன். நம்ம வந்து எப்பயுமே இந்த பூஜை சாமான் எல்லாம் கழுவி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க, நீட்டாக தொடச்சி வச்சுக்கோங்க. நம்ம தொடச்சி வைக்கும் போது தான் அந்த சாமான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக பளபளன்னு இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா புள்ளி புள்ளியாக ஆகிடும். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி எதெல்லாம் வச்சு வாஷ் பண்ணேன்னா, கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க, அதை வந்து ஊற வச்சு அந்த புளியையும் ஒரு தடவை நீங்கள் நீட்டாக தேய்ச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் சபீனா நம்ம கடையிலெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதையும் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால தான் இவ்வளோ அழகாக பளபளன்னு வந்திருக்கு. நீட்டாக நம்ம இருக்கிற பாத்திரம் எல்லாமே தொடச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் டைம் இழுக்கும், இருந்தாலுமே நம்மளுக்கு சாமி விஷயன்றதால கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். அதனால் சீக்கிரமாக எழுந்து எல்லாத்தையும் முடிச்சிட்ருக்கேன். ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன் எல்லாத்துக்குமே. எப்பவுமே நம்ம குங்குமம் வைக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரிங்கு விரல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் நம்ம வைக்கணுங்க. அப்போ தான் அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, எல்லா சாமிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுங்க. இப்போ இதை வந்து நீட்டாக நான் அடுக்கிடுறேன். ஸோ எல்லாமே அடுக்கி நான் வந்து பூ எல்லாமே வச்சாச்சு. ஸோ இந்த நடு வீட்டில் பொட்டு வைக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக வராது, மம்மி தான் அது கரெக்டாக வைப்பாங்க, அதனால் மம்மி அதை வச்சிட்ருக்காங்க. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணா வந்து மாங்காய் இலை தோரணம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம பூஜை பண்ண வேண்டியது தான். பாருங்கள், நாங்கள் வந்து வெளியே வச்சு தான் இந்த மாதிரி சாமி குங்குமம் கூழ் ஊற்றுறது. ஏன் இப்படி வா, எங்கள் மாமா பையன் வந்திருக்கான், ஹாய் சொல்லு. உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு. சரி சரி. பிரவீனா, வீடியோ பாருங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு படையல் எல்லாமே உள்ளே போட்டுருவோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். வெளியே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வருவோம். அதுக்குள்ளேயே அங்கே போயிட்டா நீ சாப்பிட்ட அப்படியே, நான் சாப்பிடுறதுல இந்த சோ இப்ப சாமி கும்பிட்டாச்சு, கோயிலுக்கு போக போறோம்.
இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து எப்பயுமே ஊரில் தான் நாங்கள் கூழ் ஊற்றுவோம். ஸோ அங்கே எங்கள் பச்சையம்மன், எங்கள் வீட்டு குலதெய்வம் வந்து பச்சையம்மன், அங்கே தான் போவோம். இந்த லாக்டவுன்ன்றதால நம்ம எங்கேயும் போக முடியாது. ஸோ பெங்களூர்லேயே நாங்கள் வந்து கும்பிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் கோவில். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். பாருங்கள், ஓவரால் இதுதான் நம்மளுக்கு வந்து கோவிலோட வியூ. உள்ளே வந்து அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வெளியிருந்தே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராகவே நடந்தது பூஜை எல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ கோவிலுக்கு பக்கத்துலேயே இங்கே ஆலமரம் எல்லாமே இருக்குது. இங்கே தான் நாங்கள் வந்து மூணு கல் இந்த சைடு, ரெண்டு கல் இந்த சைடு. ஸோ மொத்தமாக அஞ்சு சாமின்றதால் ஸோ சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மாமா எங்கள் ஆண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொல்லாமே சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க. கூழ் ஊற்றிட்டு இருக்கும் போதே வந்தாங்க. ஸோ எல்லோருமே சேர்ந்து தான் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது, பூஜை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து இடைவேளை விட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாஸ்கெல்லாம் போட்டுட்டு நல்லா பயம் பக்தியோடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வெளியில் தான் பூஜை பண்ணுவோம். இங்கே வெளியில் பூஜை பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பூஜை பண்ணுவோங்க. இப்போ வெளியில் எல்லாமே சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் வந்து பொங்கல் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். மூணு பொங்கல் வைப்போம். ஸோ ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஓவரால் உள்ள எல்லாமே நம்ம பூஜை பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. இதோட நம்ம ப்ளாகை வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ.